ஸ்ரீமதே நம லங்கையில் இரவில் நுழைதல் அரக்கர்களின் பெருங்காப்பாக உள்ள சமுத்திரத்தையும் கொடிய பகைவனான இராவணனையும் பயங்கரமான அரக்கர்களால் காக்கப்படும் லங்கையையும் எண்ணி பார்த்து அனுமார் பெருங்கவலை கொண்டார் தமோகுணமுள்ள அரக்கர்களிடம் சமாதானம் என்ற பேச்சுக்கே இடமில்லை தானம் செல்வ செழிப்புள்ளதால் பொருந்தாது பல பராக்கிரமம் மிகுந்தவர்களான இவர்களிடையே வேதத்தையும் உண்டாக்க முடியாது அறிவும் ஆற்றலும் கொண்டவர்களாதலால் யுத்தம் என்ற உபாயமும் பயன்படாது அரக்கர்கள் அனைவரும் பேராண்மையுடைய மாவீரர்கள் நேர்மையான வழியை கையாண்டால் நாம் வந்த காரியம் கெடும் யார் கண்ணிலும் படாத மிகச்சிறிய உருவத்துடன் இரவு நேரத்தில் லங்கையில் புகுந்து ஜானகியை தேடலாம் இப்படி மேற்கூறியவாறு சிந்தனை செய்தார் வீராணுமான் வேகமில்லாத தூதனிடம் ஒப்படைக்கப்பட்ட காரியங்கள் வெற்றி அடைவதில்லை ராக்ஷர்களால் நாம் பார்க்கப்பட்டால் பெருங்கடலை தாண்டி வந்தது வீண் போகும் இங்கு காற்றுக்கூட பிறரால் அறியப்படாமல் வீச முடியாத போலும் இங்கு என்னுடைய இந்த பெரிய ரூபத்துடன் இருந்தால் நாசமடைவது நிச்சயம் ஸ்ரீராமரது காரியம் கெடும் இரவு வந்தவுடன் அனுமார் தன் உடலை ஒரு பூனையளவு கொண்டு இராவணனால் பாதுகாக்கப்பட்ட லங்கைக்குள் நுழைந்தார் ஸ்ரீமதே ராமானுஜாயன மக